அமுதஞ்சு பேர் அந்த தமிழின் பெத்தமிழெங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் நிருமித்த ஊர். இப்படி கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. என் தாய்க்கும் தமிழுக்கும் தமிழ் நாட்டுக்கும் இந்த காணொலி செவிமடுக்கு காணலுக்கும் சான்றவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். முதற் சங்கமான தலைச்சங்கம் குமரி ஆற்றங்கரையில் வீற்றிருந்த தென் மதுரையில் கிமு 5000 ஆண்டிலிருந்து கிமு 3000 ஆண்டுகள் வரை தமிழ் சங்கம் அமைத்து ஏறக்குரிய 2000 ஆண்டுகள் தமிழை ஆய்ந்தனர். திடீரென நிகழ்ந்த இயற்கை சீற்றத்தால் தென் மதுரையும் முதல் தமிழ் சங்கமும் கடலுக்கு உணவாயிற்று. இரண்டாம் சங்கமான இடைச்சங்கத்தை கிமு 3000 ஆண்டிலிருந்து கிமு 1500 ஆண்டுகள் வரை இச்சங்கத்தை கபாலபுரத்தில் அமைத்து ஏறக்குரிய 1500 ஆண்டுகள் நிறுவி வந்தனர். பின்பு கடல் சீற்றத்தால் இரண்டாம் சங்கத்தையும் இலக்கியத்தையும் இழக்க நேரிட்டது. மூன்றாவது சங்கம் கிமு 1500 ஆண்டிலிருந்து கிபி 250 ஆண்டுகள் வரை நடைபெற்று வந்தது. பின்பு அரசியல் படையெடுப்பு பஞ்சம் ஆகிய காரணத்தால் பராமரிப்பின்றி நலிவுற்றது. பண்டைய காலத்தில் தமிழ் மொழிக்கும் தமிழ் சங்கத்துக்கும் இருந்து வந்த ஏற்றத்தையும் பின்னால் தமிழுக்கு ஏற்பட்ட தாழ்வையும் எண்ணி வருந்திய வள்ளல் பாண்டிதுரை 1901 ஆண்டில் மதுரை சேது உயர்பள்ளி மண்டபத்தில் 4வது தமிழ் சங்கத்தை அமைத்தார். இச்சங்கத்தை உருவாக்கி உயிர் கொடுத்து உடல் வளர்த்து கல்லூரி கண்டு செந்தமிழ் எனும் திங்களிதழ் பெற்று தமிழ் மனம் வீச வீரமணி போடுகிறது என்றால் அது நம் தமிழ் சாதகர்கள் செய்த தியாகமே. இவ்வாறு தமிழ் சங்கங்கள் அமைத்து நம் தாய்மொழிக்காக அரும்பாடுபட்டு தமிழ் மொழியை வளர்த்தனர் நம் சான்றோர்கள். தமிழன் என்றோர் இடம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. நம் தமிழ் மொழிக்கு என்று நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அதில் ஒன்று, தமிழ் மொழியின் நேர்கூற்று வாக்கியத்தை எப்படி மாற்றி எழுதினாலும் அதன் பொருளும் செய்தியும் துளி கூட மாறாது. உலகில் 7 அதிசயங்கள் உள்ளது என்று சொல்கிறார்கள். எனக்கு ஒரே அதிசயம் என் தமிழ் மட்டுமே. அடையாளம் என்பது சாதியாலோ மதத்தாலோ அல்ல, நாம் எந்த மொழி என்பதில்தான் இருக்கிறது. இனிய உலவாக இந்நாத கூறல் கனி இருப்ப காய்க்க வந்துச்சு. நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியில் உள்ள இனிய சொற்களை விட்டுவிட்டு பிற மொழிகளை பேசுவது கனியை உண்பதற்கு மாற்றாக காயை உண்பதற்கு சமம் என்பதாகும். எல்லா மொழிகளிலும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமே இலக்கணம் உண்டு. ஆனால் தமிழ் மொழியிலோ அகம் புறம் என வகுத்து குரலுக்கு இலக்கணம் அமைத்தது உலக மொழிகளிலே தமிழ் மொழி மட்டும்தான். இது தமிழனின் தனி சிறப்பு என்பதனாலே பாரதியார் மொழியின் பற்றால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். செந்தமிழ்நாடு எனும் போதி நீளே இன்பத்தேன் வந்து பாயது காதி நீளே எங்கள் தந்தைய நாடு என்ற பேச்சின் நீளே ஒரு சக்தி பிறக்குது மூச்சின் நீளே என்று சக்தி வாய்ந்த தமிழ் எந்த மொழியையும் சார்ந்திருக்கவில்லை. ஏனென்றால் தமிழுக்கு என்று ஒரு தனி தன்மை உண்டு. அதோடு தமிழ் மொழியின் இலக்கிய படைப்புகள் வலமிருந்ததாகவும் பழமையானதாகவும் பிற கிளை மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக விளங்குவதால் நம் தமிழ் மொழி செம்மொழி என்ற சிறப்போடு ஒளிர்கிறது. இப்படிப்பட்ட நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியை மென்மேலும் ஓங்கி உயர்த்த நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் கல்வி பயின்று பிற மொழிகளில் உள்ள நூல்களையும் அறிவியல் ஆராய்ச்சிகளையும் தமிழில் மொழி பெயர்த்து நாவில்லூர் என தமிழ் நம் செந்தமிழ் இவ்வுலகம் இருக்கும் வரை நிலை நிறுத்தி அந்த அனஞ்சம் கொண்டவர்கள் என்று நிரூபிப்போம். தமிழன் என்று சொல்லி தழுவந்து நிற்போம். வாழ்க தமிழ் வாழ்க என்றென்னும் தமிழனின் புகழ். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.